யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் அவர்களின் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் என கருதும் நடவடிக்கைகளுக்கு மேலதிக பணம் தேவைப்படும் பொழுது அதனை திரட்டிக் கொள்வதற்காக வழங்கப்படும் பங்குகள் உரிமை வழங்கல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கு நடப்பு சந்தை விலையிலும் குறைவான விலையில் குறித்த கம்பெனிகள் பங்குகளை வைத்திருப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விகிதத்தில் உரிமை பங்குகளை இலவசமாக வழங்குகின்றது. இவ்வாறு வழங்கப்படுகின்ற உரிமை பங்குகளை கொண்டு பங்குதாரர்கள் காத்திருந்து குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒன்று சாதாரண பங்குகளை தள்ளுபடி விலையில் அல்லது அறிவிக்கப்பட்ட விலையில் அல்லது சந்தை விலையிலும் குறைவான விலையில் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, இரண்டாந்தர சந்தையில் அதனை யாருக்காவது விற்பனை செய்து கொள்ள முடியும். மூன்று, இரண்டையும் தவிர்த்து கொள்ளவும் முடியும். இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று விடயங்களையும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முக்கியமான தொடர் நடவடிக்கைகளை இறுதியில் பார்க்கலாம். கூடுதல் மூலதனத்தை திரட்டுவதற்காக நிறுவனங்கள் உரிமை பங்குகளை பங்குதாரர்களுக்கு வழங்குகின்றன. ஒன்று, ஆரோக்கியமான நிதிநிலைகளை கொண்ட நிறுவனங்கள் தமது போட்டி நிறுவனத்துக்கு இணையாக தமது தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக உரிமை பங்குகளை வழங்குகின்றன. இரண்டு, கடன் நிறுவனங்கள் தமது கடன் நிலுவைகளை செலுத்தி எதிர்காலத்தில் சிறந்த நிதிநிலைகளுடன் இயங்குவதற்காகவும் உரிமை பங்குகளை வழங்கலாம். மூன்று, போலியான முறையில் பொதுமக்களின் அதாவது பங்குதாரர்களின் பணத்தை சூறையாடுவதற்காகவும் இது நிகழ்வதுண்டு, அவதானமாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களை விரைவில் உரிமை பங்குகளை வழங்க உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து விளங்கப்படுத்துவது இலகுவாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதன்படி பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற கம்பெனியினை நோக்குவோம். விவரங்களை திரையில் காணுங்கள். சில தெளிவுகளை வழங்குகின்றேன். சந்தையில் குறித்த கம்பெனியின் பங்குகளுடைய மொத்த மூலதன வாக்கம் 11.84 பில்லியன் ரூபாய்களாகும். தற்போதைய பங்குகளின் மொத்த எண்ணிக்கை 4.7 பில்லியன் பங்குகளாகும். பங்கொன்றின் சந்தை விலை தற்பொழுது 2.20 ரூபாய் காணப்படுகின்றது. உரிமை பங்குகளுக்கு மாற்றக்கூடியவாறு வழங்கப்படவுள்ள பங்கொன்றின் தள்ளுபடி விலை 2 ரூபாயாகும். உரிமை பங்குகளை வழங்கும் வீதம் 2:1, அதாவது ஒரு பங்குக்கு 2 உரிமை பங்குகள் வழங்கப்பட உள்ளன. இதனால் வரப்போக உள்ள புதிய பங்குகளின் மொத்த எண்ணிக்கை 9.5 பில்லியன் பங்குகளாகும். இதன் மூலம் திரட்டப்பட உள்ள மூலதனம் 19.1 பில்லியன் ரூபாய்களாகும். இந்த பணம் கடனை அடைப்பதற்காக என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கம்பெனி இதற்கான முதற்கட்ட அறிவித்தலை 11/3/2020 அன்று வெளியிட்டிருந்தது. அதன்பின் உண்டான COVID-19 நிலைமைகளின் காரணமாக முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிவித்தலை 22/6/2020 அன்று வெளியிட்டது. இதன்படி இது தொடர்பான பணிப்பாளர் சபை கூட்டம் 23/7/2020 அன்று நடைபெற்றது. இதற்கான எக்ஸ்ஆர் டேட் ஆனது 24/7/2020 அன்று முடிவடைந்துள்ளது. எக்ஸ்ஆர் டேட் எனப்படுவது இந்த தினத்துக்கு முதல் நாள் சந்தை நிறைவுறும் வரையில் குறித்த கம்பெனியின் பங்குகளை வைத்திருப்பவர்களுக்கே குறித்த உரிமை பங்குகள் வழங்கப்படும் என்பதாகும். இதன் மூலம் உரிமை பங்கு கிடைத்தவர்களுக்கு பின்வரும் விடயங்கள் அடங்கிய அறிவித்தலுடன் படிவம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்படும். அதன் பெயர் ப்ரொவிஷனல் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் ஆகும். மாதிரி படிவம் ஒன்றை நீங்கள் இப்பொழுது திரையில் காணலாம். படிவம் 3 பிரிவுகளாக காணப்படும். அது ஃபோம் ஏ, ஃபோம் பி, ஃபோம் சி என்பதாகும். ஒவ்வொரு ஃபோமினையும் அது தொடர்பான நடைமுறைகளையும் இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். ஃபோம் சி, இது ஃபோம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அடிஷனல் ஷேர்ஸ் என்று அழைக்கப்படும். இது எமக்கு ஒதுக்கப்பட்ட பங்குகளுக்கு மேலதிகமான பங்குகள் தேவைப்படுமாயின் பூரணப்படுத்துவதுடன் உரிய கொடுப்பனவு தொகை உரிய முறையில் அனுப்பி வைக்கப்படல் வேண்டும். இவ்வாறு அனுப்பினாலும் ரைட்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகாத பட்சத்தில் மட்டுமே கோரப்பட்ட பங்குகள் வழங்கப்படும். இல்லாத பட்சத்தில் எமது பணம் நாம் கோருகின்ற முறையில் எமக்கு மீள அனுப்பி வைக்கப்படும். ஃபோம் ஏ, இது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று அழைக்கப்படும். எமக்கு ஒதுக்கப்பட்ட பங்குகளை கொள்வனவு செய்வதாயின் உரிய தொகை பணத்தை செலுத்தும் விவரத்துடன் மேற்படி படிவமும் பூரணப்படுத்தி அனுப்பி வைக்கப்படல் வேண்டும். ஃபோம் பி, இது ஃபோம் ஆஃப் ரினான்சியேஷன் டு சிடிஸ் என அழைக்கப்படும். எமக்கு கிடைத்த உரிமை பங்குகளை சந்தையில் விற்கும் நோக்கமாக இருந்தால் மேற்படி படிவத்தை பூரணப்படுத்தி சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். இங்கு இவ்வாறு விற்கும் நோக்கமாக இருந்தால் உரிய படிவம் கிடைத்ததும் அதில் ஃபோம் சியை பூரணப்படுத்தி விரைவாக குறித்த பங்குள்ள கணக்கு வைத்திருக்கும் தரகு நிறுவனமூடாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும்.
இந்த படிவம் அனுப்பி வைக்கப்படும் தேதி 4/8/2020 ஆகும். இது டேட் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் ப்ரொவிஷனல் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் என்று அழைக்கப்படும். ஏனெனில் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டு 6 தினங்களுக்குள் குறித்த உரிமை பங்குகள் 2ஆம் தர சந்தையில் வியாபார நடவடிக்கைகளுக்காக தயார்படுத்தப்படுவதுடன் அந்த வியாபாரமும் 5 தினங்கள் நடைபெறும். அந்த திகதி 10/8/2020 ஆகும். அது டேட் ஆஃப் கொமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் ரைட் ஷேர்ஸ் என்று அழைக்கப்படும். இந்த 5 நாட்கள் வியாபாரம் நடைபெற்று மறுதினம் உரிமை பங்கு வியாபாரம் நிறுத்தப்படுவதுடன் உரிமை பங்கு சிடிஎஸ் இலிருந்து கைவிடப்படும். இந்த திகதி 17/8/2020 ஆகும். இது லாஸ்ட் டேட் ஆஃப் ரினன்சியேஷன் டு சிடிஎஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உரிமை பங்குகளை பெற்றுக்கொள்வதற்கான திகதியும் அதற்குரிய பணத்தை செலுத்துவதற்குமான திகதியும் அறிவிக்கப்படும். அது 18/8/2020 அன்று ஆகும். இதனை லாஸ்ட் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃபார் ரைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் பின்னர் அவரவர் கணக்குகளில் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விகிதத்தில் சாதாரண பங்குகள் வழங்கப்பட்டிருக்கும். இங்கு உரிமை பங்குகள் ட்ரேடிங் செய்யும் காலத்தில் உரிமை பங்குகளை கொள்வனவு செய்து அதனை குறித்த 5 தினங்களுக்குள் விற்க முடியாது போயிருந்தால் உங்கள் கணக்கில் இருந்து அது நீக்கப்படும். இதனால் பண இழப்பு ஏற்படும். குறித்த உரிமை பங்குகளை சாதாரண பங்குகளாக மாற்ற விரும்பினால் தாங்கள் பங்குகளை கொள்வனவு செய்த கணக்கு வைத்திருக்கும் தரவு நிறுவனமூடாக மேலதிக பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான நிலைகளை தவிர்ப்பதற்கு உரிமை பங்குகளை ட்ரேடிங் செய்வதை கூடியளவு தவிர்த்து கொள்வது நல்லது. உண்மையில் உங்களுக்கு மேலதிக பங்குகள் தேவைப்படும் இடத்து உரிய விண்ணப்ப படிவம் ஊடாக, அதாவது ஃபார்ம் சி ஊடாக விண்ணப்பித்து பெற முடியும். இந்த ஃபார்ம் சியினை பெறுவதற்கு குறித்த எக்ஸ்ஆர் டேட்டுக்கு முந்தைய தினம் ஒரு சாதாரண பங்கினை சந்தை விலையில் கொள்வனவு செய்து வைத்திருந்தால் போதும், உங்களுக்கு படிவம் அனுப்பி வைக்கப்படும். எனினும் உரிமை பங்குகள் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிவிட்டால் உங்களுக்கு மேலதிக பங்குகள் கிடைக்காதிருப்பதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த நிலைமைகளில் உங்கள் பணம் உங்களுக்கு மீள திருப்பி அனுப்பி வைக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2ஆம் தர சந்தை மூலம் மேலதிக பங்குகள் பெறுவதாக இருந்தால் 2 செலவு ஏற்படும். அதாவது உரிமை பங்குகள் கொள்வனவு செய்த செலவும் மேலதிகமாக காணப்படும். எமக்கு இலவசமாக வழங்கப்பட்ட உரிமை பங்குகளை விற்பதன் மூலம் நாம் ஒரு சிறிய வருமானத்தையும் ஈட்ட முடியும். மாறாக நாம் வைத்திருக்கும் பங்குகளுடைய கம்பெனியின் மொத்த மூலதனத்தில், அதாவது மொத்த பங்குகளில் அதிகரிப்பு ஏற்படுவதன் காரணமாக சாதாரண பங்குகளின் விலைகளில் சிறிய சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இதனால் சாதாரண பங்கு தொடர்பில் சிறிய மூலதன இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உரிமை பங்குகளின் குறியீடு 6 என்றும், சாதாரண பங்குகள் வாக்குரிமை உள்ளதாயின் என் எனவும் வாக்குரிமை அற்றதாயின் எக்ஸ் எனவும் குறிப்பிடப்படும். விவரங்களை திரையில் காணுங்கள் என்று கூறி உரிமை பங்கு வழங்கல்கள் தொடர்பில் பெரும்பாலும் முழுமையான விடயம் இந்த பதிவில் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த விடயங்களை இறுதி வரை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, இதில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மறக்காமல் பெல் சிம்பளையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள். இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு பங்குச்சந்தை தொடர்பில் ஒரு முகநூல் குழுவும் இந்த சேனல் தொடர்பில் ஒரு முகநூல் பக்கமும் என்னால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் லிங்க் இந்த காணொளியின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது. விரும்பியவர்கள் அந்த லிங்கை அழுத்துவதன் மூலம் அந்த பக்கத்தில் அல்லது அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.